हेलो फ्रेंड्स, वेलकम टू टीएनपीएससी जनरल स्टडीज यूट्यूब चैनल। நீங்க இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் முதல் பெண் துணை சபாநாயகர், மதராஸ் மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர், உப்பு சத்தியாகிரகத்துக்காக சிறை சென்று அபராதம் செலுத்திய முதல் பெண், அவங்க தான் ருக்மணி லக்ஷ்மி பத்தி. இவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ரீஃபா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ருக்மணி அவர்கள் 1892 December 6 சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியில பிறக்கிறாங்க. தந்தை சீனிவாசராவ், தாய் சூடாமணி, இவங்களுக்கு மகளா பிறக்கிறவங்க தான் ருக்மணி அவர்கள். அந்த காலகட்டத்தில் குழந்தை திருமணன்றது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் இவங்களுடைய குடும்பத்துலேயும் என்ன ஆகுதுன்னா, ருக்மணியோடைய தந்தை சீனிவாசர் ராவ்னா பண்ணுறாரு, ருக்மணிக்கு திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறார். அதுக்கான முயற்சிகளையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருடைய நண்பர் வீரேசலிங்கம் பந்தலுன்றவர் என்ன சொல்கிறாருன்னா, ருக்மணி வந்து நல்லா படிக்கக்கூடியவங்க, நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையை சொல்கிறாரு. அதனால் இவங்களுடைய தந்தை சீனிவாசர் ராவ்னா சொல்கிறாரு, அந்த கல்யாண முயற்சி எல்லாத்தையும் நிறுத்திட்டு இவங்கள படிக்க வைக்கிறாங்க. என்ன படிக்க வைக்கிறாங்கன்னா, சென்னை மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியில் இன்டர்மீடியேட் படிக்க வைக்கிறாரு. யார், சீனிவாசர் ராவ் அவர்கள் அவருடைய மகளான ருக்மணியை படிக்க வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ருக்மணிக்கு காலில் நோய் ஏற்படுது. அது காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அதை குணப்படுத்துறதுக்காக ஆசாந்த லக்ஷ்மிபதின்ற ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் லக்ஷ்மிபதிக்கும் ருக்மணிக்கும் நடுவில் காதல் மலருது. ஆசாந்த லக்ஷ்மிபதி யாருன்னா, அவருக்கு 32 வயதாகுது, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சில பல காரணங்களால் மனைவி வந்து இறந்துடுறாங்க. சமூக சேவகராக இருக்காரு, சீர்திருத்தவாதியாகவும் வளம் வராரு. யார், ஆசாந்த லக்ஷ்மிபதி. குழந்தை திருமணத்துக்கு எதிராகவும் மேடைகளை பேசியிருக்காரு. இவங்களுடைய ருக்மணி அவர்களுடைய தந்தை சீனிவாசர் ராவ் வந்து 1910 இறந்துடுறாங்க. ருக்மணியோட குடும்பம் வந்து இப்போ ஆதரவு இல்லாத இருந்த காரணத்தினால அவங்களுடைய சித்தப்பா நெமிலி பட்டாபிராமனோட வீட்டில் தஞ்சமடைகிறாங்க. எப்போல்லாம் திருமணம் பற்றி பேச்சு வருதோ அப்போல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க ருக்மணி. ஆனால் அவங்களுடைய காதலில் உறுதியாக இருந்ததுனால கடைசியில் ஆசாந்த லக்ஷ்மிபதியவே கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. 1911 இவங்க 19 வயதான ருக்மணியை ஆசாந்த லக்ஷ்மிபதி அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இரண்டு பேருக்கும் நடுவில் நடந்தது ஒரு கலப்பு திருமணம். இதனால் சமூகத்தில் கடுமையான விமர்சனம் செய்யப்படுது. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சமூக சீர்திருத்தவாதிகள் இந்த திருமணத்தை வந்து ஆதரிக்கிறாங்க. ஒரு சில கவிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய காதல் திருமணத்தை ஒரு நாடகமாகவே எழுதுறாங்க. ருக்மணி சுயம்பரம் சொல்லிட்டு ருக்மணி லக்ஷ்மிபதி ஜோடியோடைய காதல் திருமணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு தெலுங்கு மொழியில் ஒரு நவீன நாடகத்தை எழுதுறாரு. யார் எழுதுறாருன்னா, நாராயண கவி என்பவர் வந்து எழுதுறாரு. இந்த நாடகத்தை நரசாபூர்ன்ற ஊரில் மேடை நாடகமாகவும் அரங்கேற்றம் செய்கிறாங்க. அந்த டைமில் தென்னிந்தியாவிலேயே ருக்மணி லக்ஷ்மிபதியோடைய திருமணம் வந்து ஒரு பேச்சு பொருளாகவே இருந்தது. திருமணத்துக்கு பிறகும் ருக்மணி அவர்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. கணவரும் ஆன ஆசாந்த லக்ஷ்மிபதி என்ன பண்ணுறாருன்னா, மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் பிஏ பட்டப்படிப்பில் சேர்த்து விடுறாரு. இவங்களும் நல்லா படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைகிறாங்க. மேல் படிப்புக்காக மருத்துவ கல்லூரியில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முதலாம் ஆண்டிலேயே என்ன ஆகுதுன்னா, குழந்தை பிறந்துடுது. தாயாகிற காரணத்தினால படிப்பை வந்து நிறுத்திடுறாங்க. அதன் பின்பு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதோடு முதல் படி என்ன ஆகுதுன்னா, பாரதி மகளிர் மகா மண்டல்ன்ற அமைப்பில் சென்னை கிளையில் செயலாளராகவும் பணியாற்றுறாங்க. 1923 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினர் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதி சமய வேறுபாடுகளின்றி முற்போக்கு சிந்தனையாளராக இருக்காங்க ருக்மணி. குழந்தை திருமண ஒழிப்பு, கடவுள் பேரை சொல்லி பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்நீதிகளான தேவதாசி முறை ஒழிப்பு, குடிகார கணவர்களால் பெண்களுக்கு நடக்கக்கூடிய விளைவுகளுக்காக மது விலக்கு போன்ற போராட்டங்கள், இந்த மாதிரி பல போராட்டங்களில் தீவிரமாக பங்கெடுத்துக்கிறாங்க. யார், ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள்.
1926 பாரிஸ் நகரில் அகில உலக 10வது மகளிர் மாநாடு நடக்குது. இந்தியா சார்பில் பிரதிநிதியாக, அதாவது ரெப்ரசன்டேட்டிவாக போகிறாங்க ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள். உலகத்துடைய கவனமே இந்தியா பக்கம் திரும்புது. இப்போ சைமன் குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபடுறாங்க. 1930 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் எடுத்த முடிவின்படி ஜனவரி 26 மெட்ராஸ் மாகாணத்தில் காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பாக சுதந்திர தினம் கொண்டாடப்படுது. அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் பங்கெடுத்து மேடைகளை பேசுகிறாங்க ருக்மணி. இப்போது 1930 காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா, உப்பு சத்தியாகிரகத்துக்காக எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறாரு. வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. அதில் பங்கெடுத்துக்கிறாங்க ருக்மணி அவர்கள். இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கெடுத்து சிறைக்கு சென்று அபராதம் செலுத்திய முதல் பெண் யாருன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி தான். இப்போது 1934 மெட்ராஸ் மாகாணத்துடைய மேல் சபை காலியிடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்துகிறாங்க. இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ருக்மணி. இது மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர்ன்ற அந்த இந்த பெருமை யாருக்கு கிடைக்குதுன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் மாநில சட்டசபையுடைய துணை சபாநாயகர், டெபுட்டி ஸ்பீக்கர் என்ற அந்த பதவியும் இவங்க அந்த பதவிக்கும் இவங்களை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மெட்ராஸ் மாகாணத்துடைய உறுப்பினராகவும் 1936 1940 பதவி வகிக்கிறாங்க. ஒரே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மெட்ராஸ் மாகாணத்துடைய உறுப்பினராகவும் பதவி வகித்த முதல் பெண் இவங்க தான். 1940 என்னாகும்னா, தனிநபர் சத்தியாகிரகா, அதாவது இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா போராட்டத்தில் பங்கெடுத்த காரணத்தினால அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் துணை சபாநாயகர் பதவியும் பறிபோகுது. இந்த முறை வேலூரில் ஓராண்டு சிறைவாசம் அனுபவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தன் அரசியல் எதிர்காலம் குறித்த எந்த எதிர்பார்ப்பும் கவலையும் இல்லாமல் ருக்மணி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கெடுத்தது காரணத்தினால மக்களிடையே ரொம்ப பெரிதாக பேசப்படுறாங்க. 1946 மீண்டும் தேர்தலில் போட்டியிடுறாங்க ருக்மணி அவர்கள். இந்த சமயம் மெட்ராஸ் மகளிருக்கான பொது தொகுதி, அதாவது விமன்ஸ் ரிசர்வேஷன் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் போட்டியிடுறாங்க. போட்டியிட்டு வெற்றி அடைகிறாங்க ருக்மணி அவர்கள். டி பிரகாசம் அவர்களுடைய தலைமையிலான அரசில் பொது சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பெடுத்துக்கிறாங்க. மெட்ராஸ் மாகாணத்திலேயே முதல் பெண் அமைச்சராக ஆகுறாங்க. யார்? ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள். நாட்டு விடுதலை பெற்று 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ராயப்பேட்டையில் கொடியேற்றி பேசுகிறாங்க ருக்மணி அவர்கள். 1950 காமராஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது, நம்ம எல்லாருமே சுதந்திரத்துக்காக பாடுபட்டோம், சிறைக்கெல்லாம் போயிருக்கோம், ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு விடுதலை கிடச்சிருக்கு, நான் மரணம் அடையணும்னா ஆகஸ்ட் 15 மரணம் அடையணும், இல்லைன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மரணம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசையை சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆசைப்படியே 1951 ஆகஸ்ட் 6 இயற்கை எழுதினார். இவங்களுடைய பெருமையை சொல்கிற வகையில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய மார்ஷல் சாலைக்கு ருக்மணி லக்ஷ்மிபதி சாலைன்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய நினைவாக 1997 அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க இந்திய அரசு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லா பதவிகளுக்குமே முதல் பெண்ணாக திகழக்கூடிய ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்களை பற்றி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் நோச்சத்துக்கோங்க. இன்றைய திருக்குறள், பிறன் பழி கூறுவான் தான் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பொருள், பிறர் மீது ஒருவன் புறங்கூறி திரிகிறான் என்றால் அவனது பழி செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளை அவன் மீது கூற நேரிடும். இந்த திருக்குறளை என்ன சொல்ல வராங்கன்னா, மற்றவங்க என்ன தப்புலாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை உத்து பார்த்து குறை சொல்லிகிட்ருக்க ஒருத்தருக்கு, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க ஆராய்ஞ்சு அவங்க மேலே பழி சொல்வாங்களாம். இதுதான் இந்த திருக்குறளை சொல்ல வராங்க. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோ பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர்.